ம ராம 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 ராமராம ராம ராமராம ராமரா ராம நாம சொல்ல சொல்ல ராமணும் அதை நாமில் ஒரு சொல்லி வந்தால் வாழ்வினை தாரணிக்காக்கும் തണി കാക്കാരകാ കാരുണ്യകാട്ടും നാരണനം താരണി താരകാമം കാരുണ് കാട്ടും നാരണനം ആഗമംഗോലം राघवनामं मागमं बोतुं राघवनामं मोघं पीतु मोघननामं मोघं पीतु मोघननामं रागताडभावरन् पाडिडु ओं रामना रागताडभाव पाडिडु रामना राम 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 राे राम 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 रा, राम राम त्यागराजकर्तन रा, राम राम। நடமிடும் நாமம் நாமம்ியாகராஜ பீர்த்தனையில் நடமிடும் நாமம் ராகவேந்திர இதயத்திலே விளங்கிடும் நாமம் ராகவேந்திர இதயத்திலே விளங்கிடும் நாமம் ராமநாமம் சொல்பவரை ரட்சிக்கும் நாமம் ராமநாமம் சொல்பவரை ரட்சிக்கும் நாமம் ராமதாசர் வணங்கினி

உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே ஷரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் கோவை ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் வழங்கி வருகின்ற இயல் இசை நாடக ஒளிபரப்பில் இராமாயண பாத்திரங்கள் காட்டும் பண்பு நலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் ராமாயண கதையை பார்த்து வருகிறோம் கிஷ்கிந்தா காண்ட பகுதியில் நாம் இப்போ பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த ராமாயண கதையை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் புலப்படும் ராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் ஒரு வேறுபாடு தெரியும் என்னென்னா ராமாயணத்தில் இருக்கக்கூடிய இந்த ராமன் என்கின்ற இந்த கதாபாத்திரம் இருக்கிறது அது ராமாயணத்தினுடைய நடுநாயகமாக இருக்கிறது அவர் தான் சென்டர் அவரை சுற்றி தான் எல்லாமே நடக்கிறது அவரை நிறைய பேர் சந்திக்க வருகிறார்கள் அந்த உரையாடல்கள்லாம் பார்க்கும்போது தெரிகிறது நமக்கு அந்த உரையாடல்களுக்கு இடையில அவர் சில கருத்துக்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே போகிறார் அவர்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்றவாறு அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது ரிஷிகள் அவர் என்றால் அவர்களிடத்துல ஆன்மீக விஷயங்களை பேசுவது சபரி பார்த்தோம் அவர்களிடத்துல பக்தியை பற்றி பேசுகிறார் பரதன் நம்ம இந்த பாதுகாப்பட்டாபிஷேக சமயத்தில் பார்த்தோம் ராஜநீதி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் எடுத்து சொல்கிறார் பின்னாடி நிறைய பேர்கிட்ட அவர் பேசுற ஈவன் ராவண்கிட்டே ஒரு சில விஷயங்களை பேசுகிறார் அதன் பிறகு இந்த சுக்ரீவன்கிட்ட சில விஷயங்களை பேசுகிறார் இந்த சுக்ரீவன்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் என்னென்னா முதல்ல அவன் ரொம்ப மன வேதனையில் இருந்தான் தன்னுடைய அண்ணனால் ஏகப்பட்ட துன்பத்தில் இருந்தான் அந்த துன்பத்தை அவனிடத்திலிருந்து போக்குவதற்காக தான் உறுதிமொழி கொடுக்கிறார் ராமர் அப்புறம் அவனுடைய மனச்சோர்வை தன்னுடைய வார்த்தைகளால் அவர் நீக்குகிறார் இதையும் நம்ம பார்த்தோம் அதன் பிறகு அவனுக்கு உதவி செய்கிறார் அதற்கப்புறமாக அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் எவ்வாறு அரசாட்சி நடத்த வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பாருங்க ராமர் இதுவரைக்கும் அரசாட்சி செய்யவே இல்லை ராமாயணத்தின் இந்த கதை வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் ஏன்னா தசரதந்தான் அரசனாக இருந்தான் அதன் பிறகு இவருக்கு முடிசூட்டும் விழா ஏற்பாடு ஆனதுக்கு தான் பல சம்பவங்களால் இவர் காட்டுக்கு வர நேர்ந்தது ஆனாலும் எந்த அனுபவம் கிடையாது அரச அரசனாக இருந்து ஆனாலும் எவ்வளவு விஷயங்களும் அவர்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு தொலைநோக்கு சிந்தனை ராமரிடத்திலே இருந்திருக்கிறது முதல் பாயிண்ட் இது இரண்டாவது அவருக்கு தெரியும் அப்புறம் நமக்கு தான் மன்னன் பொறுப்பு வரும் நாம தான் மக்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பொறுப்பு உணர்வு அவருக்கு இருந்தது அதனால் அவர் முன்னமே இருந்தார் நான் இவ்வளோ வருஷமாக தயாராகிட்டேனே நீங்கள் திடீர்னு இல்லைன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த இடத்துல கோவப்படலை காட்டுக்கு போக சொல்லும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டு வந்து விடுகிறார் ஆனால் தான் கற்ற ராஜாங்கத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்காக அவர் கற்றுக்கொண்ட பாடங்களை எல்லாம் எல்லாரிடத்திலும் சொல்லிக்கொண்டே வருகிறார் பின்னாடி விபீஷணன் கிட்டையும் சொல்கிறார் அவர் இப்போது இப்போ இதை உற்று பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிகிறது கற்ற விஷயங்களை பிறருக்கு எடுத்து உரைக்கும் தன்மை நமக்கு இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார் ராமர் ராமாயணத்தின் நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த ராமர் இந்த சுக்ரீவன் கிட்ட பல விஷயங்களை பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் பேசுகிறார் அது அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏன் அவர் இந்த கைட் பண்ணுறார் அப்படின்னு சொன்னா இவர் இத்தனை நாளாக இந்த சுக்ரீவன் வந்து எங்கே தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தானா அதனால் அவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வருகிறது அந்த பொறுப்பு வந்த உடனே அவனுக்கு ஒரு குழப்பம் வரலாம் பயம் வரலாம் இது எப்படி நம்ம நடத்திட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் வரலாம் அதுக்கு ட்ரெயின் பண்ணுறார் ராமர் இதுதான் பிரதீப உபகாரம் என்று சொல்வார்கள் அதாவது அவருக்கு இவர் உதவி பண்றாரு இவருக்கு இவர் உதவி பண்றாரு ஆனா இந்த இடத்துல ராமர் என்ன பண்றார் சுக்ரீவன் இனிமேல் தான் உதவியே பண்ண போறான் வானரப்படைகளை அது அதுக்கப்புறம் தான் சீதையை தேட போகிறார்கள் அதற்கு முன்னாலேயே ராமர் தொடர்ந்து உதவிகளை செய்கிறார் அதாவது மத்தவர்கள் உதவி செய்யட்டும் அப்புறம் நாம உதவி செய்யலாம் என்று காத்திருக்காமல் நாமளே முதலில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இது ராமர் கிட்ட வெளிப்படுது இந்த ஒன்பது பாடல்கள்ல அவர் வந்து எவ்வாறு அரசாங்கத்தை நடத்தணும்ங்கிற விஷயங்களை சொல்றாரு இது அரசாங்கத்தை நடத்துவதற்கு மட்டும் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் இந்த கருத்துக்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது போன பகுதியில் நம்ம அந்த முதல் பாடல் மட்டும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு இரண்டாவது பாடல் அதுக்கப்புறம் நேரத்தை பொறுத்து தொடர்ந்து பார்த்துள்ளோம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஒரு லைன் உண்டு திருவுடை மன்னனை கானில் திருமாலை கண்டேனே அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று உண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா நல்ல திறமை வாய்ந்த நல்ல குணங்களை உடைய ஒரு மன்னனை கண்டால் அது இறைவனை கண்டதற்கு சமம் அப்போ நம்ம எவ்வளோ கேரக்டர் முக்கியம் பாருங்க ஒரு மன்னனாக இருக்கிறவனுக்கு அந்த கேரக்டரெலாம் நாம் டீச் பண்ணிகிட்டே வர இன்றைக்கு நாம் அந்த அறிவுரைகளில் அடுத்த பாடலை பார்க்க போகிறோம் இந்த பாடலில் நான்கு விஷயங்களை சொல்கிறார் போன பாடல்லையும் ஒரு நாலு விஷயம் சொன்னார் இதில் நாலு விஷயங்களை சொல்கிறார் முதல்ல பாடலை பார்த்துள்ளான் அதற்கப்புறமாக அதுக்குள்ள கருத்தை பார்க்கலாம் புகை உடைத்து எண்ணின் உண்டு பொங்கு ஆனல் அங்கு என்று உண்ணும் மிகை உடைத்து உலகம் நூலோர் வினயமும் வேண்டற்பாற்றே பகையுடை சிந்தையார்க்கும் பயனுறு பண்பின் தீரா நகையுடை முகத்தை ஆக்கி இன்னுரை நல்கு நாவால் அப்படின்னு சொல்றார் இந்த பாட்டில் என்ன சொல்றாரு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் ஒரு அவேர்னஸ் கொடுக்கிறார் அதாவது அப்பா நீ அரசாங்கம் நடத்துற இப்போ அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்கள் வெளியில் சொல்லலாம் சில விஷயங்கள் வெளியில் சொல்லக்கூடாது உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் சில எல்லார்டும் ஒத்த கருத்து வரும் அமைச்சர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் இதெல்லாம் வந்தாலும் கூட அது வெளியில் தெரியக்கூடாது அதற்கு அவர் ஒரு உதாரணத்தை காட்டுகிறார் ராமர் புகை உடைத்து எண்ணின் உண்டு பொங்கு ஆனல் அங்கு நம்ம இந்த ரோட்டில் போயின்னு இருப்போம் பஸ்ஸில் போயின்னு பொழுது பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தா ஒரு குப்பையை வைத்து எரித்து கொண்டிருப்பார்கள் அந்த செடிகள்லாம் அந்த குப்பையை மறைத்து இருக்கும் அந்த எரிய நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் அந்த புகை மேலே போயின்னு இருக்கிறது நம்ம பார்த்தா தெரியும் அந்த புகை மேலே போகிறத பார்த்த உடனே நம்ம என்ன அங்க யாரோ எதையும் ஈஸியா தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுப்போம் அதுபோல் புகை இருக்குதுன்னு அங்கே எப்படி நெருப்பு இருக்கிறதுன்னு இந்த உலகம் கண்டறிந்து விடுகிறதோ அதை போல உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிறது அல்லது ஒத்த கருத்து இருக்கிறது இந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு வெளியில கொஞ்சம் கசிந்தால் கூட அது என்ன செய்தி என்பதை இந்த உலகம் மிகை உடைத்து உலகம் அந்த செய்தியை முழுவதுமே அந்த உலகம் ரொம்ப என்று சொல்லி அவர் சொல்கிறார் என்றால் நெருப்பு அங்கு புகை வருதுன்னா நெருப்பு இருக்கு என்று உலகம் கண்டுபிடித்துவிடும் அதை போல உங்களுக்குள்ள எந்த இருந்தாலும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்றார் அதாவது நம்மளுடைய கஷ்டமும் நஷ்டமும் நமக்குள்ளே இருக்க வந்து வெளியில் தெரியக்கூடாது இது குடும்பத்தில் அடிப்படையான விஷயங்க இது நம்ம குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தில் நம்ம இருக்கிறோன்னு வைங்களேன் உதாரணத்திற்கு நம்முடைய அப்பா அம்மா இருப்பாங்க நம்ம இல்லறத்து துணைவியார் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருவது சக்கச்சம் கருத்து வேறுபாடு இல்லாத குடும்பமே கிடையாது அளாளப்பட்ட அண்ணையாருக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தது நம்ம பார்த்தோம் அவருடைய லைஃப்ல நம்ம சதீஷ் சதீஷ்குமார் அண்ணா அந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொன்னாங்க இப்போ பாருங்கள் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துக்குள்ளே வரும் ஆனா அந்த கஷ்டங்களோ அந்த கருத்து வேறுபாடுகளோ வெளியில் தெரியாதவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் இதற்கு அன்னையார் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் மகா மகாசமாதி ஆகுவதற்கு முன்னால் அன்னையார்கிட்ட சொல்கிறார் நான் மகாசமாதி ஆனதுக்கப்புறம் நீ இங்கு இருக்க வேண்டாம் எங்கே தக்ஷிணேஸ்வரத்தில் நீ இங்கே இருக்க வேண்டாம் நீ எங்கே போயிடுனா கூரில் போய் இரு என்று சொல்கிறார் காமார்ப்புக்கூறு தான் குருதேவர் பிறந்த ஊர் அங்கே போய் இருந்துடுன்னு சொல்லிட்டார் அன்னையாருக்கு அங்கே என்ன வசதி கிடைக்கும் தெரியாது எப்படி சாப்பாட போகிறோம் தெரியாது இப்படி போகிறோம் தெரியாது ஆனால் குருதேவர் சொன்னதை அப்படியே கேட்டார் குருதேவர் சொல்லுவார் குரு நம்ம அன்னையார்கிட்ட எங்கு எப்படியோ அங்கு அப்படி எப்போது எப்படியோ அப்போது அப்படி யாரிடம் எப்படியோ அவரிடம் அப்படி அப்படின்னு சொல்லுவார் குருமாரர் இது லைஃப் லெசன் இது மிகப்பெரிய லெசன் நம்முடைய வாழ்க்கையில் நீ எங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இரு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ எந்த சமயத்தில் எப்படி நடந்துக்கணுமோ அதை நடந்துக்கொள் இதை வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடித்தாலே போதுமானது நம்ம ஒரு பெரிய தபஸ்வியாயிடுவோம் இது ரொம்ப உயர்ந்த பாடம் இதை முடிந்தால் நேரம் கிடைக்கும் பொழுது ராமாயணத்துல ஒரு இடத்துல விளக்கமாக அந்த கருத்தை சொல்கிற சாரதாதேவர் அப்படியே உள்ள வாங்கிக் கொள்கிறார் காமார் புக்கூரிலே அன்னையார் வசித்து வருகிறார் அவர்களுக்கு காலையில மத்தியானத்துக்கு தனித்தனி உணவெல்லாம் கிடையாதுங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கீரைகள் போட்டிருந்தார் அந்த கீரைகளை தோட்டத்திலிருந்து பறித்து தோட்டம்னா பெருசாலாம் ஒன்று இருக்கா சின்ன இடம் அவ்வளோதான் அந்த இருந்து பறித்து கொண்டு வந்து அதை அலம்பி சாப்பிடுவார் அவ்வளோதான் செஞ்ச வேக வச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு என்ன வசதி இருந்தது இவ்வளவு கஷ்டத்தில் இருந்த போதும் அன்னையார் இந்த செய்தியை ஒருவரிடத்திலும் சொல்லவில்லை அன்னையாருடைய சிஷியர்கள் நிறைய பேர் வருவாங்க பார்ப்பாங்க பட் அவங்க யாருக்குமே உள்ள கஷ்டப்படுறது தெரியாது தன்னுடைய சிரமங்களை எல்லாம் அப்படி மூடி மறைத்துக் கொண்டிருந்தார் நகபத்து அறையிலேயே அப்படித்தான் வாழ்ந்தார் அன்னையார் இந்த சின்ன அறை அந்த அறைக்குள்ள சாமானெல்லாம் வச்சு தானும் படுத்துக்கொண்டு சமையல் வேலைகள்லாம் செய்து கொண்டு ஆன்மீக சாதனைகளை செய்து கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் உணவளித்துக் கொண்டு எவ்வளவு பெரிய தியாகம் தன்னுடைய கஷ்டம் தன்னுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் கூட கொள்ளாத தன்மை இந்த தன்மையை ராமர் சுக்ரீவனிடத்துல பேசுகிறார் நீங்க கொஞ்சம் வெளியில தெரிஞ்சதுன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்கப்பா அதனால நீ வந்து விஷயங்கள் வெளியில் தெரியாதவாறு காற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறார் அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் நூலோர் வினயமும் பாற்றன்றே அதாவது நூலோர் அப்படின்னு சொன்னால் புத்திசாலிகள் அமைச்சர்களாக நீ வைத்திருக்கக்கூடியவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க நல்ல அறிவு திறமை மிக்கவர்களாக தான் இருப்பாங்க அறிவு திறமை மிக்கவர்களாக தான் அமைச்சர்களாக வைக்கணும் அறிவில்லாதவளை வைத்துக்கொண்டால் நமக்கு தான் தொந்தரவாக போய் முடிஞ்சிடும் அவர் அவர்கள் சொல்வதை நீ கேள் அதாவது நீ மன்னனாக இருக்கலாம் இது ரொம்ப முக்கியமான லெசன் மேனேஜ்மெண்ட்டில் நீ மன்னனாக இருக்கலாம் அவர்கள் உனக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கலாம் நீ அவரோட சுப்பீரியர் தான் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவருடைய அறிவுரையை நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணணும் நூலோர் வினயமும் வேண்ட பாற்றே அவர்கள் சில திட்டங்களை எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சார் இப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை நீ கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் ஆராய்ந்து பார்த்து நடக்க வேண்டும் நீ யாரை சொல்கிறதுக்கு நான் உன்ன விட புத்திசாலி என்று நாம் சொல்லக்கூடாது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் ரொம்ப அழகான பாயிண்ட் இது முடியுமா யோசனை பண்ணி பாருங்களேன் பகையுடை சிந்தையாருக்கும் பயன் உரு பண்பின் தீரா அதாவது நம்ம மன்னனாக இருக்கிறோம் ஒரு மன்னன் இருந்தாலே ஒரு ராஜாங்கம் இருந்தாலே சுற்றி பல நாடுகள் இருக்கும் அந்த நாடுகளுக்கு இவன் மேலே பகை உணர்வு இருக்கும் ரொம்ப வளமாக இருக்கிறது இந்த நாட்டின் மேல படை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மன்னன்மை ரொம்ப அழகாக ஆட்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த மன்னன் மேலே அவர்களோட கோபம் வரும் பகை இருக்கும் அப்படி பகை உடை சிந்தையா இருக்கும் உண்மையில பகைவர்களாக இருந்தாலும் பயன் ஒரு பண்பின் தீரா அவர்களுக்கு பயன்படுமாறு பண்பை வளர்த்துக்கொள் அவங்கள்டே நீ ஒழுங்கா இருக்கணும்னு சொல்ல வர அவன் பகை காட்டுறாங்கறதுக்காக நீயும் பகை காட்டினால் நாட்டு மக்களுக்கு தான் ஆபத்தா போய் முடிச்சிடும் அதை எச்சரிக்கிறார் அவர்கள் பகை உடையவர்களாக இருந்தால் நீ பண்பு உடையவனாக இரு ரொம்ப பொறுமையா இருக்கணுங்கிறத இங்க டீச் பண்றார் நாலாவது பாயிண்ட் இதுல நகை உடை முகத்தை ஆக்கி இன்னுரை நல்கு நாவால் மத்தவங்ககிட்ட நீ எப்படி நடந்து கொள் முகம் எப்படி இருக்கணும் அப்படி சொல்கிறார் நகையுடை முகத்தை ஆக்கி முகம் பழிச்சுன்னு சிரித்த முகத்தோடு எப்பவுமே மன்னன் இருக்கணும் கடு 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 கடுக்கடுன்னு இருக்கக்கூடாது இன்னுரை நல்கு நாவால் இந்த பேசுகிறைய அது நிதானமாக பேசு கொஞ்சம் பொறுமையாக ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லு சிரித்த முகத்தோடு பேசு இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கியா அப்படி கேட்கக்கூடாது இருக்கீங்களா பொறுமையாக பேச வேண்டும் இதை சொல்கிறார் ராமர் ஏன் அவர் சொல்கிறார் அப்படின்னா மன்னன் மீது அன்பு பிறந்தால் இது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா ஆசிரியர்களிடத்தில் பத்தி ஒரு இடத்துல பேசுகிறார் அவர் எந்த ஆசிரியரை மாணவனுக்கு பிடித்திருக்கிறதோ அந்த பாடத்தை அந்த மாணவன் நன்றாக கற்பான் அப்படி இது ஒரு பெரிய ரிசர்ச்சுங்க அதாவது ஒரு ஒரு பள்ளி எடுத்துக்கிடுங்களேன் பத்தாம் வகுப்புன்னு வச்சுப்போம் அதுல தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூகவியல் ஐந்து பாடங்கள் இருக்கின்றன இந்த ஐந்து பாடங்களுக்கு ஐந்து ஆசிரியர்கள் இருப்பார் ஒரு பையன் இருக்கிற அவனுக்கு கணக்கு பாடம் வரும் வராமல் இருக்கும் அந்த ஆசிரியர் அவனுக்கு பிடிச்சு எடுத்துன்னு அந்த பாடம் அவனுக்கு வந்துடுமா இது ரிசர்ச் இது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறார் இப்போது ஒரு ஆசிரியர் அந்த மாணவனுக்கு பிடித்தெடுத்துன்னா அந்த பாடத்தை அவன் நன்னா படிப்பான் என்று சொல்கிறார் இந்த வார்த்தை அப்படியே இங்க மன்னனுக்கு அப்ளை பண்ணுறார் ராமர் என்ன மன்னனை மற்றவர்களுக்கு பிடித்து விட்டால் நீ சொல்கிற வேலைகள் அவங்க கரெக்டாக செய்வாங்க உனக்கு ஏற்றபடி அவர்கள் நடந்து கொள்வார்கள் நாட்டு நலனில் அக்கறை செலுத்துவார்கள் அப்போ நீ என்ன பண்ணணும் அவர்களுக்கு நல்லவனாக நீ நடக்க வேண்டும் அதான் சொல்கிறார் நகையுடை முகத்தை ஆக்கி சிரித்த முகத்தோடு பண்பாக பழகு அடுத்தது இன்னுரை நல்கு நல்காய் மற்றவங்க நல்ல சிரித்த முகத்தோடு நல்ல விஷயங்களை நல்லபடியாக பேசு அப்படி பண்ணால் என்னாகும் உன் மீது தானாக அவர்களுக்கு அன்பு பிறக்கும் அன்பு பிறந்தால் நீ சொல்கிறத அப்படியே கேட்பாங்க இன்னொரு அழகு என்னென்னா ஓ நம்ம ராஜா இதை இப்படி தான் யோசிப்பார் அப்படின்னு அதை யோசித்து அதன் பிரகாரமும் அந்த மக்கள் நடப்பார்கள் என்று ராமர் இந்த பாடலில் சில எச்சரிக்கையும் அறிவுரைகளையும் கொடுக்கிறார் அடுத்த பாடலில் ராமர் ஐந்து பாயிண்ட் சொல்கிறார் ஏர்வரிசையில் போயின்னு இருக்கு இந்த பாட்டில் அஞ்சு பாயிண்ட் ராமர் சொல்கிறார் என்னென்னா போன தடவை எச்சரிக்கை கொடுத்தார் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சில படிநிலைகளோடு அவர் சொல்கிறார் ஐந்து பாயிண்ட்களை சொல்கிறார் அதாவது நம்ம நல்ல விஷயங்களை செய்யணும் தீய விஷயங்களை செய்யக்கூடாது இவ்வளோதாங்க விஷயம் வாழ்க்கையே அவ்வளோதான் இதை நம்ம ராமர்கிட்ட பார்க்குறோம் ராமாயணத்திலையும் பார்க்கிறோம் ராமர் வந்து மிகப்பெரிய அவதார புருஷர் என்று சொல்கிறோம் அவர் எப்படி வாழ்க்கையில் நடந்து கொள்கிறார் நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து கொண்டு வருகிறார் குருமராஜ் சொல்லுவார் நல்ல வழி தீய வழி என்று இரண்டு இருக்கிறது நல்ல வழியில் செல் என்று சொல்வார் அவ்வளோதான் ரெண்டு நல்ல வழியில் போயிட என்று அவர் அடிக்கடி சொல்லுவார் சுவாமி விவேகானந்தர் தான் சொல்றார் பி குட் டு குட் நல்லவனாக இரு நன்மை செய் அவ்வளோதான் முடிஞ்சது இதை வைத்துக் கொண்டால் வாழ்க்கையே நமக்கு பிரகாசமாயிடும் எந்த சந்தோஷமும் இதுக்கு குறை இருக்காது படுத்த உடனே தூக்கம் வரும் காலையில் எழுந்த ஒண்ணு முழிப்பு வரும் சந்தோஷமாக நம்முடைய வேலைகளை செய்யலாம் நல்லவனாக இருக்க வேண்டும் இதுதான் இதிகாசங்களுடைய கருத்து இதே ராமர் சொல்கிறார் அறிவுரைகளில் செய்வன செய்தல் செய்ய வேண்டியதை யாண்டும் தீயன சிந்தியாமை வைவன வந்த போதும் வசையில இனிய கூறல் மெய்யன வழங்கல் யாவும் மேகின வெகல் இன்மை ஆக்கி தம்மோடு உயர்வன உவந்து செய்வாய் ஒரு வேலை எப்படி செய்யணும்னு சொல்றார் செய்வன செய்தல் எந்த காரியம் செய்யணும்னு நினைக்கிறையோ நல்ல செயல்கள் அதை செய்துவிடு செய்யாமல் இருக்காதே அதாவதுங்க நம்ம ஒன்று நினைக்கிறோம் உடல் பயிற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நாளை காலையில் ஜிம்முக்கு போகிறோம் நாளை காலையில் ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னு தினமும் நினச்சின்றது பிரயோஜனம் இல்லை செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டும் சமீபத்தில் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்தது ஜனவரி ஒன்று நாம் எல்லாரும் ஜிம்முக்கு போய் உடலை கட்டுக்கோப்பாக வைக்க வேண்டும் என்று உறுதியேற்கும் நாள் ஜனவரி இரண்டு அந்த உறுதியை மறக்கும் நாள் அப்படின்னு போட்டிருந்தாங்க அவங்க அவ்வளோதான் அப்போது நம்முடைய உறுதிப்பாடெல்லாம் அதோட போயிடுறது ராமர் சொல்கிறார் செய்வன செய்தல் செஞ்சே ஆகணும் அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது செய்வன செய்தல் யாண்டும் தீயன சிந்தியாமை இந்த இடத்துல செய்யாமைன்னு ஏன் சொல்லலை கெட்டதை செய்யாதப்பா அப்படின்னு ஏன் சொல்லலை கெட்டதை நினைக்காதேன்றார் நினைச்சாலே முடிஞ்சு போச்சு எப்போவுமே நம்மகிட்ட இருந்து தீய விஷயங்கள் மூன்று வெளிப்பாடுகளில் வெளிவரும் என்னென்னா ஒன்று எண்ணங்களால் வெளிப்படும் ரெண்டாவது பேச்சால் வெளிப்படும் மூன்றாவது உடலால் வெளிப்படும் என்ன ஒருத்தரை அடிக்கிறது இந்த மாதிரியானது அதாவது எண்ணங்கள்லாம் என்ன அவன் வந்து நல்லா இருக்கக்கூடாது அவன் வந்து வாழ்க்கையில் கெட்டு போய் ரொம்ப கஷ்டப்படணும் நினைப்பது எண்ணத்தால் அடுத்தது சொல்லால் அவனை வசப்பாடுறது அந்த சொல்லால் நம்முடைய கெட்ட எண்ணங்கள் வெளிப்படும் மூன்றாவது அவரை உடலால் அடிக்கிறது திட்டுறது தள்ளி விடுறது இதனால் இப்போ ராமர் சொல்கிறார் சிந்திச்சிக்கோ பேசிக்கோ ஆனா செய்யாமல் இருன்னு சொல்லலையே அவர் அடிப்படைக்கு போகிறார் ராமர் யாண்டும் தீயென சிந்தியாமை கெட்டதை நினைக்காதேன்றார் இந்த நினைக்காமல் இருந்தாலே நம்மளுடைய பேச்சில் அது வெளிப்படாது பேச்சில் வெளிப்படலைன்னா உடல் மொழியிலையும் அது வெளிப்படாது அப்ப கெட்டதை நினைக்க கூடாது இருக்கலையே மிகச்சிறந்த அறம் என்ன என்ன ரொம்ப அழகான ஒரு திருக்குறளை சொல்வார் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற மனசுல ஒருவன் தூய்மை உடையவனாக இருந்தால் அதுவே எல்லா அறங்களின் தலையாய அறன் என்று சொல்கிறது அப்போ அடிப்படை எங்கே போகிறது மனத்திற்குள்ள போகிறது மனசில் நம்முடைய எந்த கெட்டமும் கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது இதுதான் அடிப்படை அந்த எண்ணத்தை ராமர் சொல்கிறார் யாண்டும் தீயென சிந்தியாமை நினை கூடாதப்பா நீ செய்வன செய்தல் யாண்டும் தீயன சிந்தியாமை ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கார் மூணாவது பாயிண்ட் வைவன வந்த போதும் வசையிலே இனிய கூறல் திட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை வருது ஒருத்தர் தவறு செய்து விட்டார் அவரை திட்டும்போது கூட வசையில் கூறல் வைவன வந்தபோது வைதல் என்றால் திட்டுதல் வையக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட அவரை திட்டாது அந்த சமயத்தில் இனியன கூறு இது முடியுமா சார் முடியும் சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒருவர் இருக்கிறார் அவர் தவறு செய்து விட்டார் முயற்சி பண்ணார் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட சொல்லும்போது சுவாமிஜி சொல்கிறார் அவருடைய குறையை சுட்டி அவர் அந்த குறையை உணர்ந்து கொண்டு அடுத்த தடவை அவர் இந்த செயலை சரியாக செய்கிற மாதிரி அவர் கைடு பண்ணணும்னு சொல்கிறார் சுட்டி காட்டுதல் என்பது வேறு வழிகாட்டுதல் என்பது வேறு இதை ராமர் இந்த இடத்துல பேசுகிறார் சுவாமிஜி சொல்கிறார் நீ நல்லவன் இன்னும் நல்லவனாக இரு என்று சொல் என்று சொல்கிறார் இது அப்படியே இந்த லைனில் பொருந்தது பாருங்க ஒருவர் தவறு செய்திருக்கிறார் அவரை போய் நீ உருப்பட மாட்டேன் உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்தேன் பார் எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்லாம் சொன்னால் நாளைக்கு அவர் முகத்தில் முழிக்கவே முடியாது அவர்கிட்ட நம்ம வேலைகளை வாங்கி கொள்ளவே முடியாது அந்த சமயத்திலேயும் பரவாயில்ல இவ்வளோ நல்ல முயற்சி பண்ணியிருக்கிற ஆனால் இது இப்படி கொண்டு வந்து தான் இருந்திருக்கும் நெக்ஸ்ட் டைம் இதில் கவனம் செலுத்தி செய் பார்க்கலாம் வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படி சொல்லி பாருங்க அங்கே சூழ்நிலையே மாறிவிடும் அடுத்த தடவை நம்ம சொல்லவே வேண்டாம் அந்த பொறுப்பை அவரே எடுத்து நன்றாக செய்து விடுவார் அந்த சமயத்திலும் இனியன கூறல் இதை ராமர் எடுத்து காட்டுகிறார் இது மூணாவது பாயிண்ட் நாலாவது மெய்யென வழங்கல் இது மிகச்சிறந்த அறம் ஒரு மன்னனாக இருக்கிறான் அவன் வந்து தான தர்மங்கள் செய்கிறான் அந்த தான தர்மங்கள் செய்யும்போது என்ன பண்றோம் நம்ம எல்லாம் வாங்க லைனில் வாங்கி வச்சுங்க வச்சுங்கன்னு கொடுக்கக்கூடாது மெய்யென வழங்கல் மனசுக்குள்ள உண்மையோட இது நாம் நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் அதாவது குருமாராஜ் சொல்லுவார் மக்களுக்கு நீ வந்து உதவி செய்ய முடியாது மாறாக சேவை தான் பண்ண முடியும் நீ அவங்கக்கிட்ட உதவி பண்ணுறக்கு நீ யாரப்பா அவர்கள்லாம் தெய்வங்கள் என்று சொல்வார் சுவாமிஜி அதான் சொல்வார் பிறருக்கு நீ உதவி செய்ய முடியாது மாறாக சேவைதான் செய்ய முடியும் உயிர்கரிடத்தில் கருணை காட்ட வேண்டும் அப்படின்னா என்ன அதெல்லாம் கடவுளாக பார்க்க வேண்டும் இதை நம்ம குருமராஜ் லைஃப்பில் ஒரு இடத்துல பார்க்கலாம் குருமராஜ் ஒரு தடவை மதுர்பாபு கூட ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போகிறார் அந்த தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது வழியில் தேவ்கர் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வழியாக அந்த ரயில் போகிறது ஒரு ரயிலே புக் பண்ணி போகிறாங்க அது அந்த ரயிலில் போய் கொண்டிருக்கும் போது தேவ்கர் அப்படிங்கிறது ஊர் அந்த ஊரில் நிறைய மக்களை பார்க்குறார்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதைக்கு கஷ்டப்படுகிறார்கள் குருமராஜ் இந்த பிரயாணத்தை நிறுத்தி விடுகிறார் நிறுத்திவிட்டு மதுர் பாபு கிட்ட சொல்கிறார் அப்பா நம்ம பிரயாணத்துக்கு நிறைய சாப்பாடு கொண்டு துணிமணி எல்லாம் கொடுத்துருக்குறோம் கொண்டு வந்திருக்குறோம் இதையெல்லாம் இந்த மக்களுக்கு கொடுத்துறேன்றார் அப்போது அவர் வந்து மதுர்பாபு யோசிக்கிறார் இன்னும் இவர் திடீர்னு இப்படி சொல்கிறாரே இது எப்படி நம்ம தே தேவையானது தான் இருக்குது இவர் இப்படி சொன்னால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் சொல்கிறார் பாபா அவர் அப்படி தான் கூப்பிடுவார் பாபா இந்த மாதிரி நம்ம பிரயாணத்துக்கு தேவையானது மட்டும்தான் குழுந்துருக்கிறேன் இப்போது இதையெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துட்டோம் நம்ம பிரயாணம் தடைப்பட்டு போயிடும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதனால் நம்ம வேறு ஏற்பாடு நான் ஏதாவது பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறேன் ஆனால் வேறு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு உடனே குருமாராஜ் என்ன பண்ணார் யோசிக்கவே இல்லை சரின்னு அவர் சொல்லலை என்ன பண்ணார்னா அந்த ஏழைகள் கஷ்டப்படுகிறார்களே அவர் நடுவில் போய் உட்காந்துட்டார் பிடிவாதம் முடிக்க ஆரம்பிச்சிட்டார் நீ கொடுத்து இவாளுக்கு அப்போ தான் நான் வருவேன்னு விட்டார் அப்புறம் மதுர்பாபு பாபு குருமகராஜனுடைய பிடிவாதத்தை பார்த்தார் அதை எல்லாத்தையும் அந்த பயணத்துக்கு தேவையானதை வச்சு எல்லாம் கொடுத்தார் வேறு சில பொருட்களையும் கல்கத்தாவிலருந்து வரவழைச்சு அவர் கொடுத்தார் குருமஹராஜ் அதை எல்லா அவர்களுக்கு கொடுக்குறார் அதுதான் ராமகிருஷ்ண மடம் மற்றும் இயக்கத்திற்கு இந்த ஜீவ சேவைக்கு அடிப்படை இன்சிடென்ட்டே அதுதான் மக்களை இறைவனாக கண்டு சேவை செய்தல் மெய்யென வழங்கள் ராமர் சொல்லக்கூடியது அதாவது கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் அவர்களிடத்தில் ரொம்ப அன்போட கருணையோட இது அவர்களுக்கு கொடுக்குறோம் இதை அவர்கள் நன்றாக பயன்படுத்தி அவங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நீ உணர்ந்து அதை செய் மெய்யன வழங்கள் உண்மையாக செய் ஏன்னா எல்லாருக்கும் இது கொடுத்துட்டேன்னு ஒரு படோபகாரத்திற்காக செய்யாதே என்று அவர் சொல்கிறார் அடுத்தது யாவும் மேகின வெக்கல் இன்மை இது அடிப்படை குணம் இது அதாவது பிறர் பொருளை விரும்பாதே ஆசையே துன்பத்திற்கு காரணம் ராவண அழிஞ்சதே இதனால தான் அவன் அந்த சூர்பனக போய் ராவணன் கிட்ட சொல்றா இந்த மாதிரி ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு முனிவர்களை பார்த்து அவர்கள் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அவர்களை பார்த்தே அந்த ரிஷிகள் அவங்க வந்து என்னை அதில் ஒருத்தர் வந்து என்னுடைய மூக்கை அறுத்து விட்டார் அவமானப்படுத்தி விட்டார் என்று சொல்கிறார் யார் சூர்பனக சூர்பனகை சொன்ன உடனே ராவணன் கேட்குறான் அவங்க நீ சொல்கிற ரிஷிகள் முனிவர்கள் மாதிரி இருக்கிறாங்கன்னு அவங்க உன்னுடைய மூக்கை அறுக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணினேன் அப்படின்னு அவன் கேட்குறான் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருந்திருக்கிறான் ராவணே அவன் அவ்வளோ தெளிவாக அட்மினிஸ்ட்ரேஷன் க்ளீனாக இருந்த ராவணனே அவள் என்ன பண்ணிட்டா ஓ நாம மாட்டிப்போன்னு தெரிஞ்ச உடனே சீத்தையை பற்றிய விஷயங்களை அவங்ககிட்ட எடுத்து சொல்கிறான் சொன்ன உடனே ராவணனுக்கு ஓ இப்படி ஒரு அழகான பெண்ணா என்று எண்ணம் தோன்றிய உடனேயே அவனுடைய வாழ்க்கையே வீணாக போய்விட்டது அது வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார் ராவணன் அப்போ இந்த இடத்துல பாருங்க பிறர் பொருளை விரும்பியதன் காரணத்தினால் ராவணனுடைய வாழ்க்கை எவ்வாறு அழிந்தது இதை கோட் பண்ணி காட்டுறார் சொல்கிறார் யாவும் வேவின வெஹல் இன்மை அடுத்தவர் பொருள் மீது ஆசைப்படாதே இது அஞ்சாவது பாயிண்ட் இந்த அஞ்சையும் நீ கடைப்பிடித்தால் அவர் சொல்லக்கூடியது தான் என்ன நடக்குன்னா உய்வன ஆக்கை இதை நீ கடைப்பிடித்தால் தம்மோடு உயர்வன உன் நாட்டு மக்களும் உன்னை போலவே வாழ்க்கையில் உயர்வார்கள் அதனால் இந்த ஐந்தையும் உவந்து செய்வாய் மகிழ்ச்சியோடு செய்வாய் என்று சொல்கிறார் இந்த அஞ்சு பாயிண்ட் சரி இந்த அஞ்சு பாயிண்ட்டை நம்ம வாழ்க்கையில் எப்படி கடைப்பிடிக்கலாம் முதல்ல இது குடும்பத்துக்குள்ளே ஒத்து வருமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வரும் செய்வன செய்தல் நம்ம குடும்பத் தலைவராக இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாம் எவ்வாறு கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை நாம் செய்ய வேண்டும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது யாண்டும் தீ என சிந்தியாமை குடும்பத்துக்குள்ள குடும்ப கிட்ட கருத்து வேறுபாடு வர்றது ரொம்ப சகஜக்க அதாவது நான் ஒரு ச விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீட்டில் அவருடைய மனைவிக்கும் இவருடைய தாயாருக்கும் சின்ன கருத்து வேறுபாடு வந்து விட்டது அது சண்டை ரொம்ப நாளாக வந்துட்டே இருந்தது ஆனால் அவங்களுடைய தாயார் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆன உடனே இவருடைய மனைவி போய் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க இப்போ இவரே கேட்கிறார் யார் எம்மா நீங்கள் வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே நின்னீங்க ஆனால் இவ்வளோ ரெண்டும் இருக்கேன்னு இங்கே பாருங்கள் நாங்கள் அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம் இதுக்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்க அவங்க உடம்பு சரியில்லை நாம் இப்போ பார்த்துக்குறோம் விடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த கருத்து வேறுபாடுகளில் இருக்கும் ஆனால் அந்த கருத்து வேறுபாடு அதோடு முடிச்சுக்கொடணும் இது ரொம்ப முக்கியம் தீயன சிந்தியாமை ஓ அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சா என்னை இவ்வளோ படுத்தினாங்களே அதனால் அவங்க கஷ்டப்படட்டும் அப்படின்னு நம்ம விலகி போகக்கூடாது இதுதான் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணணும் இந்த பாயிண்ட் இந்த இடத்துல யாண்டும் தீயன சிந்தியாமை ரெண்டாவதாச்சா மூணாவது வைவன வந்த போதும் வசையில இனிய கூறல் குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்து ஒருத்தர்கிட்ட கடிந்து பேசக்கூடிய சூழ்நிலை வரலாம் அப்போ நம்ம கடிந்து பேசாமல் நிதானமாக பேசணும் இது மூணாவது பாயிண்ட் நாலாவது மெய்யென வழங்கல் கூட்டு குடும்பத்தில் பார்க்குறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த குடும்ப வளர்ச்சிக்காக நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோம் அந்த கொடுக்கும்போது இது வந்து நான் இவ்வளோ கொடுக்குறேன் அவர் அவ்வளோ கொடுக்குறார் நான் இவ்வளோ கொடுத்தா போகிறோம் அப்படிலாம் யோசிக்கவே கூடாது நம்ம என்ன செய்யணுமோ அதை ஒழுங்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்ய வேண்டும் ஒருமராஜ் சொல்வார் இந்த இல்லறத்தார்க்கு இன்னுரைங்கிற பகுதியில் குடும்ப கடமைகளை ஒழுங்காக செய் அப்படின்னு சொல்லுவார் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்தது யாவும் மேவின வெக்கல் இன்மை அஞ்சாவது பாயிண்ட் பிறர் பொருள் மீது ஆசைப்படாத நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் ஒருத்தர் வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்கிறார் ஐயோ நம்ம குழந்தை கொடுக்கலையே இவர் அப்ப நம்ம குழந்தைக்கு அந்த குழந்தைகிட்ட இருந்து பிடுங்கிறது இதெல்லாம் வேண்டியதே இல்லை நமக்கு என்று இறைவன் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இவ்வாறு செய்தால் இந்த அஞ்ச பாயிண்ட்டை நம்ம கடைப்பிடித்தால் நாமும் உயர்வோம் நமது குடும்பமும் உயரும் இதுதான் ராமர் சுக்ரீவன்கிட்ட சொல்லக்கூடிய அரசாங்கத்தை நடத்தக்கூடிய முறையில் நாம எப்படி குடும்பத்துக்குள்ள அப்ளை பண்ணணுங்கிற விஷயம் இந்த ஐந்து விஷயங்களையும் போன பாடலில் ஒரு நாலு விஷயங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து ராமர் சொல்லக்கூடிய விஷயங்களை வரும் பகுதிகளில் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணன்